புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளே நேற்றைய தினம் எனதுள்ளே சிறக்கும் சாமி என்பதைப் பற்றி சிந்தித்தோம் அடியார்கள் உள்ள கோயிலில் முருகன் பேரொழியாய் தோன்றுகின்றான் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லபிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் திருமூலர் எழுது உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்புள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அதுவும் திருமூலர் தான் சொல்றார் உள்ளமே பெரும் கோவில் அந்த கோயிலில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார் அதை தான் இங்க சொல்றார் எனதுலே சிறக்கும் சாமி நாம் ஒரு செயலை வந்து அருமையாக செய்கிறோம் பக்தி பக்தி மார்க்கத்தில் இருந்து ஒரு செயலை செய்கிறோம்னா அதை ஊக்கிவிப்பவன் ஆட்டிவிப்பவன் உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொரூபமி தொழிகான அப்படின்றார் சொரூபமி தொலிகானன்னா இறைவன் ஒளிவடிவாய் தோன்றியவன் ஒளிவடிவாய் திகழ்கின்றவன் என்பதை அருணகிரிநாதர் இங்கே சுட்டிக்காற்றார் சுடர் ஒளியாய் சுடர் ஒளிதாய் நின்ற நிற்கல சொரூப முதல் ஒரு வாழ்வே என்கின்றார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாய் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய கச்சியப்ப சிவாச்சாரியார் ஸ்காந்த புராணத்தில் அழகா சொல்றார் சுடர் ஒளியதாய் நின்ற நிற்கல சொரூப முதல் ஒரு வாழ்வே என்பதை பற்றி அருணகிரிநாதர் இங்கு சுட்டிக்காற்றார் அடுத்தபடியாக பிறவியை ஒழிக்கும் சாமி செம்மான் மகளை திருடும் திருடன் பெண்மான் முருகன் பிறவான் இரவான் முருகனுக்கு பிறப்பில்லை இல்லை அப்படியே தோன்றியவன் தாய் வயிற்றிலிருந்து முருகன் வரவில்லை தாய் வயிற்றில் தங்கவில்லை அதை தான் இங்கே சுட்டி காற்றார் பிறவியை ஒழிக்கும் சாமி செம்மான் மகளை திருடும் திருடன் பெண்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தேனே அதுதான் சொல்கிறார் முருகன் பெண்மான் முருகன் பிறவான் இரவான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மஸ்வரூபம் சுப்பிரமணிய சுவாமி என்பதை இங்கே அழகாக இந்த திருப்புகழிலே அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகின்றார் அடுத்தபடியாக பவமதை தெரிக்கும் சாமி பவத்தை நாம் செய்யக்கூடிய பாவத்தை அறவே ஒழித்து விடுவார் பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அப்படின்னு பிரிதொரு திருப்புகழ அருணகிரிநாதர் சொல்கிறார் பாருங்க எப்படி சொல்றார் பல துன்பமுழன்று கலங்கிய நிறைய பிறந்து வளர்ந்ததிலிருந்து இது வரைக்கும் துன்பம் தாங்க ஐயா இன்பம் இன்பம் இன்பம்ன்றது இல்லை அதை தான் இங்கே சுட்டி காற்றார் பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஏன் தப்பு பண்ணேன் போன பிறவில் செய்த பாவத்தின் விலை இந்த பிறவில அந்த தப்புலாம் நான் செய்திருக்கிறேன் முருகா என் அருகில் நின்று அந்த பாவத்தை எல்லாம் ஒழித்து என்னை ரட்சித்து இனிய பிறவியாக்கி எனக்கு எல்லாவித நன்மையும் செய்வாயாக என்று அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக முருகன் எதிரிலே கேட்கின்றார் தகப்பன் சுவாமி இது உலகத்திற்கே தெரியும் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் குருநாதா அப்படின்றார் தகப்பன் சாமி உலகத்தில் தகப்பன் சாமி அப்பாவுக்கே சாமி தகப்பன் சாமி தகப்பன் சாமி யார் முருகப்பெருமான் ஏன் பிரணவ மந்திரத்தை பரமேஸ்வரனை உட்கார வைத்து அவருடைய திருச்செவியில் பிரணவ மந்திரத்தை மட்டுமல்ல இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சிவனார் மணங்குளிர உபதேச மந்திரம் மீது செவி மீதிலும் ஒரு திருப்புகளில் அதெல்லாம் சரிதான் பிரணவத்தினுடைய உட்பொருள் அந்த ஓம்காரம் இருக்குது பாருங்க அகாரம் மகாரம் உகாரம் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அந்த பிரணவத்தினுடைய உட்பொருள் என்ன என்பதை பரமேஸ்வரனுடைய திருச்செவியில் சொன்னதால் ஒழித்ததால் அவன் தகப்பன் சாமி ஆனான் என்பதை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் இங்கு அழகாக சொல்கிறார் எப்படி சொல்கிறார் பாருங்க தழைத்த சாஸ்திர மறையொரு பொருள் அறிவுல குருக்கள் போல் சிவநெறிதனை அடைவொடு தகப்பனார்க்கு ஒரு செவிதனில் உரை செய்த முருக வித்தக வேளே அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க எப்பேற்பட்ட புனிதமான வரிகள் எப்பேற்பட்ட புனிதமான கருத்து தழைத்த சாஸ்திர மறை பொருள் குருக்கள் போல் சிவ நெறிதனை அடை ஒடு தகப்பனாருக்கொரு செவிதனில் உரை செய்த முருக வித்தகா ஞான சக்தினி பாதான்றார் ஒரு திருப்புகளில் வித்தகா ஞான சக்தினி பாதா வெற்றி வேளாயுத பெருமாள் என்றார் அதை தான் இங்கே அங்கே செய்தார் உரை செய்த முருக வித்தக பெருமாளே அப்படின்னு அழகா இந்த திருப்புகளில் கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்போ இந்த பொது திருப்புகளில் நாம் தெரிந்து கொண்ட கருத்துக்கள் என்ன உலகத்திலே மும்மூர்த்திகளில் தலை சிறந்தவர் சாட்சாத் கைலாயபதி பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுக்கு ஓங்காரத்தினுடைய உட்பொருளை சொன்ன முருகன் முருகனை தொழுதால் மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண்ணை கொடுப்பான் ஞானத்தை கொடுப்பான் நம்மை முனிவுரளாக்குவான் தேவராக்குவான் சிறந்த சாமி தகப்பன் சாமி என்றெல்லாம் பெயர் பெறக்கூடிய அந்த கந்தவேளை அனுதினமும் நினைத்து அவனுடைய திருவடி தாமரையை நாம் பூஜித்தால் யம தரிசனம் என்பது கிடைக்காது என்பதை பற்றி புவிக்குண் பாதமதை என்ற திருப்புகழிலே அருணகிரிநாதர் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் நாளைய தினம் பழனி திருப்புகழை பற்றி சிந்திப்போம் அன்பு வணக்கம்